நான் பெங்களூர் நாட்களோட டைரக்டர் பொம்மரில்லு பாஸ்கர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருமே வந்து அவங்கவுங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்யா வந்து இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்லேருந்து இது இன்னமும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அழுத்தமான பாத்திரம் வந்து பண்ணியிருக்காரு அவர். வெறும் ஃபன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அதையும் தாண்டி ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராணா வந்து நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ராணாலேருந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ராணாவாக இருப்பார். அறிவே இல்லாத இடியும் கசு. பாபி சிம்மாவும் அப்படி தான். பாபி சிம்மா அது என்னென்னா இன்னமும் ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு மொக்க ஃப்ரெண்டு இருப்பான் அந்த மாதிரி. என்ன ஜாலியான இது தான். என்னென்னா ரொம்ப கொள்கை கோட்பாடுகளோட, அதாவது நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே ஊறுனை இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி நிறைய பவுண்டரிஸை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே மட்டுமே உழண்டுட்டுருக்கிற ஒரு கேரக்டரு. ஸோ அதுவும் வந்து பாபி இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிற ஒரு அக்ரெசிவான படங்கள்லேருந்து டோட்டலாக புதுசாக இருக்கும். கலாச்சாரம்னா நம்ம தமிழ்நாடு தானே. ஸ்ரீதிவ்யாவுக்கும் அதே மாதிரி தான், ஒரு ஃப்ரெஷ்ஷான வேறு ஒரு ஒரு இது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபன்னு எனர்ஜி, அது ஒரு ஆங்கிள். இன்னொரு பக்கம் அதே கேரக்டர் வந்து மெச்சூர் ஆகும்போது அந்த கேரக்டருக்குள்ளே வர்ற அழுத்தம் வந்து அவங்க வந்து ரெண்டு விதமாக வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பெங்களூர் போய் ஒரு கலக்க கலக்கணும்னு பார்வதி சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து சல்யூட் தான் அடிக்கணும். அவங்க வந்து நான் பார்த்து மிரண்ட ஆர்டிஸ்டில் அவங்க ஒருத்தர். நுணுக்கமான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல அவங்கள மிஞ்ச ஆளே இல்லைன்னு தான் நினைக்கிறேன்னா. ஸோ ரொம்ப எளிமையான நடிப்புக்கு மட்டுமே ஒரு 500% முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு இணை யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். சமந்தா வந்து அவங்களுடைய ரோல், அவங்களுடைய ரோல் அவங்க மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி ராய் கூட என்னென்னா வெறுமே எப்படி சொல்கிறது, ஒரு 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 கிளாமரஸான ரோலாகவே பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து ஒரு கேரக்டராக வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கேரக்டர், அதுவும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான அவங்கவுங்க கரியர்லேயே ஒரு இந்த படம் வந்து இன்னொரு ஒரு புது வித்தியாசமான கேரக்டரைசேஷன்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அது ப்ளஸ், அவங்க எல்லாருக்குமே ப்ளஸ், இந்த படத்துக்கும் ரொம்ப ப்ளஸ். பெங்களூர் டேஸ்லேருந்து பெங்களூர் நாட்கள் எந்த அளவுக்கு வித்தியாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, இது எதுக்காக கேட்குறேன்னா எந்த அளவில் வித்தியாசப்படணும்னா, எந்த அளவுனா ரொம்ப சின்ன அளவு தான் வித்தியாசப்படணும் படணும். ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் ரைட்ஸ் வாங்கினது பெங்களூர் டேஸோட கதையை. ஸோ நான் வந்து திடீர்னு அதை வச்சுக்கிட்டு நான் பொம்மரிலெலாம் எடுக்க முடியாது. ஸோ பெங்களூர் டேஸை தான் நான் திரும்ப வந்து எடுத்தாகணும். ஸோ அந்த கதை, அந்த கேரக்டர்ஸ், அதோட பிரச்சனைகள், அதை தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து திரைக்கதையில் வந்து சின்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கான சில உத்திகள், இன்னும் கேரக்டர்ஸ் வந்து எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த கேரக்டர்னுடைய கதையினுடைய சோலை வந்து கெடாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது. அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஷூட் பண்ணது வந்து சென்னை, ஹைதராபாத், பெங்களூரில் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், மூணு சிட்டிலேயும். மியூசிக் வந்து கோபி சுந்தர் தான் பண்ணணுன்றதில் தெளிவாக இருந்தோம். ஏன்னா பாடல்கள் ஆகட்டும், ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே பிரமாதப்படுத்தியிருந்தார். ஸோ மாங்கல்யம் சாங்கு அப்படியே ரீட்டைன் பண்ணோம். இன்னொரு ரெண்டு மெலடிஸ் இருந்தது, அதையும் அப்படியே ரீட்டைன் பண்ணோம். மூணு சாங்ஸ் மட்டும் மாற்றணும், வேறு புது டியூன்ஸ் போட்டோம். அதுவும் பிரமாதமாக வந்திருக்கு. இன்றைக்கி ஆடியோ வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ கேட்குறவங்க எல்லோரும் இன்னும் நான் இந்த பாடல்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் காரில் சிடியை போட்டிங்க, இல்லை வெளியே எங்கேயாவது இருக்கீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு சிடியை போட்டால் திரும்ப 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 கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஹாண்டிங்கான ஒரு மெலடிஸ் எல்லாமே ரொம்ப நல்ல சாங்ஸ் இருக்குது. ஸோ கோபி சுந்தரோட ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான, அதே சமயம் ஒரு பவர்ஃபுல்லான மியூசிக்கை கொடுக்கக்கூடிய ஆள். ஸோ ரீ ரெக்கார்டிங் வந்து முக்கியமாக பிரமாதப்படுத்தியிருக்கார். ஒவ்வொரு சீனுடைய மூடு அதை வந்து ரொம்ப மாடர்னாக பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம், ரொம்ப மாடர்னாக யங்காக அப்படி இருக்குது அந்த மியூசிக். அது ரொம்ப நான் விரும்பி ரசித்து ஒர்க் பண்ணேன் கோபியோட. சினிமாட்டோகிராஃபி வந்து கேவி குகன் என்னோடய ஃப்ரெண்டு தான். இங்கே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. தெலுங்குலேயும் பெரிய கேமராமேன், அவரோட டைரக்டரும் கூட இங்கே. அவரோட வந்து இதான் முதல் தடவையாக நான் வந்து இணைஞ்சு பணிபுரிகிறேன். அது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு
மூமெண்ட்ஸ், அது எல்லாமே நல்லா ஜாலியாக. ஒரு ஃபஸ்ட் என்னென்னா, கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் வந்து ஒரு வேவ் லென்த் வந்து சிங்க் ஆகணும். அது வந்து ரொம்ப அழகாக செட் ஆச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரிச்சாக பிரமாதமாக வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர். கதிர் எப்படின்னா, எனக்கு வந்து அவருடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடி இருந்து அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் வந்து உரிமையாக அவரை கலாட்டா பண்ணி கலாய்க்கக்கூடிய ஆள். நாங்கள் வந்து திட்டி மிரட்டிலாம் கூட வேலை வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஆள். ஸோ அவருடைய ஒர்க் இதில் பிரமாதமாக வந்திருக்கு. அதே மாதிரி எடிட்டிங் வந்து மாத்தான் கே வெங்கடேஷ். அவர் வந்து என்னோடய படங்கள் எல்லாத்துக்கும் வந்து அவர் தான் வந்து எடிட் பண்ணியிருக்கார் இது வரைக்கும். ஸோ இந்த படத்துலேயும் வந்து அவரே தொடர்ந்துருக்கார். ரொம்ப நெருங்கிய நண்பர், வெல்விஷர். அதாவது வந்து சட்டையை பிடிச்சி திட்டக்கூடிய ஆள், நல்லா இல்லைன்னா என்ன பாஸ்கர் இது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேட்டுருவார். ஸோ வந்து எந்த ஒளிவு மறைவுகளெலாம் இருக்காது. படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு இன்றைக்கி ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போனார், ரொம்ப நல்லா வந்திருக்கு, வந்து இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனார். அது ஒரு பெரிய ஒரு டக்குன்னு எங்கள் டீம் எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கி வந்து ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துட்டு போயிருக்கார் அவர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக, எல்லா நண்பர்களோடவும் சேர்ந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை, பெங்களூர் நாட்கள் படத்தை, பிப்ரவரி 5ஆம் தேதி தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.